தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது நிகழ்ச்சியில் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு பா ஏகலைவன் அவர்கள். வாருங்கள், அவரோட ஒரு சிறப்பு கொடி பறக்குது நிகழ்ச்சி. ஐயா வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? தமிழக அரசியல் சூழல்ல ரொம்ப குறிப்பா பாக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுக பாஜக வந்து இன்னுமே வந்து கூட்டணியிலதான் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு அரசு விழாவிலேயே முதலமைச்சர் பழனிசாமி அறிவிக்கிறாரு, இணை முதல்வர் துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் அறிவிக்கிறாரு. ஆனா பாஜக வந்து அதை ஒன்னும் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல. சோ இந்த நேரத்துல நம்ம இருக்கும்போது தமிழகத்தினுடைய அரசாங்கம் அதிமுக அரசு ஒரு முக்கியமான ஒரு சில கொள்கைகள் அறிவிக்கிறாங்க, திட்டங்கள் அறிவிக்கிறாங்க. அதை விமர்சிப்பது போலவே பாஜகவினரும் பேசிய ஒரு சில வீடியோ காட்சிகளும் நீங்க பார்த்திருப்பீங்க. உண்மையிலேயே அதிமுக பாஜகவை விட்டு விலக வேண்டும் அப்படிங்கிற முடிவுல இருக்கிறாங்களா, இல்ல மதில் மேல் பூனையா இருக்கிறாங்களா? அதிமுகவினுடைய இந்த நிலைப்பாடை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதிமுக விலகுவதாக தெரியல. இப்ப பாஜக வந்து வேற ஏதோ ஒரு முடிவு எடுத்திருக்கிறது, உள்ளுக்குள்ளாக ஏதோ சில விஷயங்களை செய்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி தான் அவங்களுடைய செயல்பாடுகள் வந்து காட்டுது. தேசிய அளவில் தான் இந்த கூட்டணிக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யறாங்க. எடப்பாடி அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் வந்துட்டு கவர்னர் மூலமா ரெண்டு கையை குத்தி நீங்கள் ஒன்றா இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி ரெண்டு பேரையும் பேசி அந்த கூட்டணிக்குள்ளார இவங்க பாஜகவும் தன்னை நுழைச்சிட்டு தான் தன்னுடைய தேர்தலில் வந்து சந்திச்சாங்க. இப்ப பாஜக தரப்புல வந்து என்னன்னா, இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு மாற்றாக ஒரு நபரை வந்து கொண்டு வரதுக்கான முனைப்பில் இருக்கிறாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கறோம். ஒருவேளை வந்து அவர்களுக்கு மிக பிடித்தமான ஓ பன்னீர்செல்வத்தை வந்து முன்னே நிறுத்துறாங்களா, அதுதான் அவருடைய விருப்பமாக இருக்கிறதா? ஒருவேளை அதை வந்து சொன்ன பிறகு அதை அந்த நோக்கத்துலதான் இப்ப வந்து பாஜக காய் நகர்த்துகிறதா என்ற கேள்வி வந்து ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா, டிஎஸ்எஸ் தோழர் டிஎஸ்எஸ் மணி மூத்த பத்திரிகையாளர் தான், அவரும் வந்து ஒரு சில முறைகளை வந்து எழுதியிருக்கிறாரு. திமுக பாரதிய ஜனதா கட்சியோடு மறைமுக ஒரு கூட்டணி ஒப்பந்தம் கூட இருக்கு அப்படின்னு சொல்றாரு. கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலின் போது தேசிய அளவில் பாரதிய ஜனதா கட்சி தற்போதைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்களை நகர்த்திவிட்டு நிதின் கட்காரி அவர்களை பிரதமர் பதவியில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஆர்எஸ்எஸ் உடைய தலைமை ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்கின்றது. அதற்கேற்ப ஒருவேளை கூட்டணி வாய்ப்பு அதிக பெரும்பான்மை வராத பட்சத்தில் ஆர்எஸ்எஸ் அந்த அமைப்புகளை மற்ற அந்த கூட்டணி எல்லாம் ஒருங்கிணைப்பு செய்து மேற்கு வங்கத்திற்குரிய மம்தா பானர்ஜி, ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ராஜசேகர ரெட்டி, தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக ஆகிய மூன்று கட்சிகளையும் தம் கைக்குள்ளாக வைத்துக் கொண்டு அவர்கள் மூலமாக ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி தேர்தலுக்கு பிறகு ஒருவேளை மெஜாரிட்டி இல்லாம ஒரு நிலைப்பாடு இருந்ததுனாக்க மோடியை நீக்கிவிட்டு அந்த இடத்தில் நிதின் கட்காரி அவர்களை பிரதமராக வைத்துவிட்டு மேற்கொண்டு அந்த மூன்று மாநில கட்சிகளையும் ஆதரவு கொடுப்பதற்கான ஏற்பாடெல்லாம் நடந்தது. அது கடைசி நேரத்தில் வந்து மாறிடுச்சு. அதாவது அதிக பெரும்பான்மை இணைத்ததற்கு மாறாக அதிக பெரும்பான்மையானதான் மோடி அமித்ஷா அந்த கூட்டணி வந்துட்டு திட்டம். அதனால அந்த கடப்பு அப்படியெல்லாம் அப்படியே தான் இருக்கு அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. அடுத்தது வெளிப்படையாக இங்க வந்து நடக்கிறது என்னன்னா, இந்த நிமிடம் வரை திமுக பாரதிய ஜனதா கட்சியை வந்துட்டு எந்த காலகட்டத்திலையும் பாரதிய ஜனதா கட்சியோடு இவர்கள் கூட்டணி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு தெளிவாக அவர்கள் அறிவிக்கவில்லை. இல்ல, அதான் இப்போ அவருடைய அலையன்ஸ் ஸ்ட்ராங்கா தானே இருக்கு. இப்போ திமுக கூட்டணி ரொம்ப வலிமையா இருக்கிறாங்க. நாங்க எந்த காரணத்திற்கொண்டும் பிஜேபி அது ஃபாசிச சக்தி அவர்களோட நம்ம கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படிங்கறத சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறாங்களே. திமுக கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய திருமாவளவன் கூட நிறைய பேர் பதிவு பண்ணி இருக்கிறாங்களே. அதை திருமாவளவன் தொடர் விடுதலை சிறுத்தைகள் தொடக்க காலத்திலிருந்து அவருடைய நிலைப்பாட்டில் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். எப்போதும் மத சார்பற்ற நாங்கள் மதத்தோடு தொடர்புடைய பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை என்பதை கடந்த காலங்களிலிருந்து அவர் தெளிவா இருக்கிறார். அதுதான் திமுக அந்த நிலைப்பாட்டில் இருந்தவர்களை போல பேசிக் கொண்டிருப்பது வந்து தேர்தல் வரை ஓட்டு வாங்குறதா ஓட்டு வாங்குவதற்காக தான் இருப்போம் அப்படின்னு தான் எல்லாருமே கணிப்போம். அதற்கு பிறகு வந்து ஒருவேளை சமரசமாகி, ஏன்னா அவருடைய பல வழக்கு வந்து சிக்கலை இருக்கு இன்னும் முடியல. அதனால அதை ஒட்டி அவர்கள் வந்து தேர்தலில் சமரசம் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கு. தேர்தலுக்கு பிறகு ஒருவேளை வாய்ப்பு இருக்கிறது என்பது தான் எல்லோருமே சொல்லிட்டு தேர்தல் வாக்கெடுப்பு நடக்கும் வரை வந்து அடிப்படை கொள்கையே வந்துட்டு ஆர்எஸ்எஸ் பின்னணியில அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயல்பாடு முழுக்க ஆர்எஸ்எஸ் பின்னணி கொண்டது அப்படின்றத இவர்கள் எல்லோரும் இதுவரை விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் காலகட்டங்களில் அங்கே தமிழக முதலமைச்சராக இருந்த மதிப்புக்குரிய கலைஞர் அவர்கள் வந்து
ஆர்எஸ்எஸ் ஒரு சமூக சேவை அமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாத அந்த சமூக சேவை அமைப்பாக இருக்கக்கூடிய மத சார்போடு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பின்னணியில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில் 5 ஆண்டு காலம் அவர்கள் அதிகாரத்தில் இருந்து பங்கு வகித்திருக்கிறார்கள், அமைச்சரவையில் பங்கு வகித்திருக்கிறார்கள். இப்போ அந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய சித்தாந்தம் என்பது ஒன்றுதான், ஆற்றல் தான் அங்கே மாறிக்கிட்டு இருக்காங்க, சித்தாந்தம் வந்து இருக்கிறது. ஆக அவர்கள் வந்து நிரந்தரமாக பாரதிய ஜனதா கட்சி ஒரு பாசிச கட்சி என்பதுதான் வந்து ஓட்டு வாங்குவதற்கான ஒரு ஒரு ஏமாற்று பிரச்சாரம் தான் இதை பார்க்கணும். அதாவது அவங்களுக்கு வந்து அவர்கள் வந்து நிலைப்பாடு எதுவாக இருக்கட்டும், ஆனால் இந்த நிலைப்பாடு என்பது அவருக்கு இந்த வாக்கு வாங்கு வந்து எனக்கு தேர்தல் நடக்கிற வரைக்கும் தெரிஞ்சு சமரசம் நடக்கலாம், அதுக்கான இடங்கள் நிறைய இருக்கிறது. ஓகே, அப்போ இல்ல நீங்க சொல்றத வச்சு புரிஞ்சுக்க எப்படி முடியுதுன்னா, அதிமுகவோட ஒரு முறிவினை ஏற்படுத்தி கொண்டு திமுக பக்கம் நகர பார்க்கிறது பாஜகன்னு சொல்ல வரீங்களா? அப்போ தேர்தலாக ஒன்னாக தேர்தல் போட்டிடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படி தேர்தல் போட்டிடுவதாக இருந்தால் அவர்களுக்கு வந்து அது தோல்வியாகத்தான் முடியும் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் தேர்தல் வரையில் அவர்கள் வந்து கூட்டணியோடு வெளிப்படையாக கூட்டணி இருந்திருக்க, தேர்தலுக்கு பிறகு இவர்களுடைய இங்கே சட்டமன்ற உறுப்பினர் இருந்தது தேசிய அளவில் தேவைப்படுறது இல்லை, நாடாளுமன்ற உறுப்பினருடைய ஆதரவு அது இப்போ தேவையில்லை, மிக அதிக பெரும்பான்மையில தான் பாரதிய ஜனதா கட்சி இருக்கு. இருந்தாலும் திமுக தான் அவர்களோட சமரசமாக போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அதுக்கு அவர்கள் மீது இருக்கக்கூடிய வழக்கு இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. துறைமுகத்தில் அவங்களுடைய தேர்தல் நேரத்தின் போது ரெய்டு நடத்தினா அந்த வழக்கு, ரெய்டு நடத்தி போட்டால் அந்த 60 கோடி ரூபாய் வழக்கு, இன்னும் பல வழக்குகளுக்கு நிறைய பட்டியல் வந்து இருக்கிறது. இப்போ அந்த சூஜி வழக்கு வந்து மேல்முறையீடு சிபிஐ செய்து இருக்குது, அது இன்னும் முடியல. இப்படி பல சிக்கல்கள் இருக்குது. ஜெகத்தினுடைய 1000 கோடி இலங்கை போது அந்த இலங்கையில இன்வெஸ்ட் பண்றதுக்கான அந்த பணம் தட்டு, அது பிற்பாடு நடந்த ரெய்டு, அந்த வழக்கு இப்படி பல சிக்கல்கள் அவங்களுக்கு பிரமுகர்கிட்ட இருக்குது. இந்த நிலையில பாரதிய ஜனதா கட்சியோடு அதிக முரண்பாடு பேசிட்டு மாதிரி பாசிச கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் நடத்திட்டு இருக்க முடியாது, அதுக்கான சாத்தியம் இல்லை என்பதுதான் யதார்த்தம். தேர்தலுக்காக இந்த மக்களிடம் வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக அது ஒரு மதவாத கட்சி, அதோட கூட்டணி இல்லை என்று தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கலாமே ஒழிய வருங்காலத்தில் சமரசத்திற்கான உடன்பாட்டு போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. ஓகே, அப்ப அந்த அடிப்படையில பார்க்கும்போது அப்ப அதிமுக வந்து பாஜக நமக்கு வந்து ஒரு சரியான ஏதுவான ஒரு கூட்டணி கட்சியா இருக்க மாட்டாங்க, நம்ம வந்து இப்போ இருந்து விலக ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தோரணையில அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கிறாங்கன்னு நீங்க சொல்ல வரீங்களா? அப்படி எடுத்துக்கலாமா? இருக்கலாம், ஒருவேளை அந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு அவருடைய தொடர்பு மூலமாக மக்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள், வெற்றி வாய்ப்பு குறைவு என்ற தகவல் கிடைத்திருக்கலாம், அது உண்மையா பொய்யா என்பது தெரியவில்லை. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த நிலைப்பாட்டில் இப்ப இருக்கிற அதிமுக அவர்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையே இல்லை. அவருக்கு வந்து கிட்டத்தட்ட இரண்டும் இணைந்து ஒன்றாக கலந்து விட்ட மாதிரி தான் அவங்க வந்து இருந்துட்டு இருக்கிறாங்க. அதனால பிரச்சனை இல்லாத கட்சியை பத்தி அவங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேர்தலில் வந்து கூட்டணி வந்து கட்சியினர்களை வைக்கலாமா இல்லையா, ரஜினியோட மட்டும் கூட்டணி வச்சுட்டு போயிடலாமா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தள்ளி வச்சிடலாமா, ஒருவேளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் மாற்றி வந்தால் அப்போது அவர்களுடன் கூட்டணியை வைத்துக் கொள்வதை பற்றி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பிரச்சனையும் சிக்கலும் இருக்கப்பாங்க. இருக்கிற மாதிரி அவங்க நீதிக்கு போவாங்க. ரஜினி கமலை வந்து இணைச்சுக்கிட்டு போகலாமா அல்லது வேறு ஏதாவது கொடுத்துட்டு போகலாமா பாஜகவுடைய திட்டமாக இருக்குது. அதுக்கெல்லாம் வந்து வந்து பல அவகாசம் இருக்கிறது. அதிகமாக இந்த டிசம்பர் முடிஞ்சு ஜனவரி கிட்டதும் இந்த கூட்டணி பேரெல்லாம் நம்ம வேலை எடுக்கணும். அப்போ வந்து அதுக்கு தெளிவான ஒரு முடிவு வந்து பாரதிய ஜனதா கட்சி யாரோ கூட்டணி அப்படின்றது தெரிய வரும். ஆனால் நீங்கள் கேட்டது சரியான கேள்வி, அதிமுகவும் இப்போது கலக்கி விடக்கூடிய நிலையில் இருக்கிறதா பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு தான் நீங்க கேட்டுருவீங்க. அதுக்கான நிறைய இருக்கிறது. ஆனால் இன்னொன்று, அந்த கட்சிக்கு வேண்டப்பட்டவராக இருக்கக்கூடிய வைத்துக்குரிய பேராசிரியர் ராமசுப்ரமணியம் அவர்கள் வந்து ஒரு இதில் வந்து கருத்து சொல்லியிருந்தார், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு தீ பறவை போன்றது, எப்படிப்பட்ட இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இருந்து அது மீண்டும் எழுந்து வந்திருக்கிறது என்று அதை எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு ஜானகி எம்ஜிஆர் அணி திரும்பியிருந்த போது பிறகு ஒன்றாக நிகழ்ந்து பெரிய எழுத்துக்கள் வந்து அதிகாரத்தை குறித்தது. அதுக்கு பிறகு அவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலகட்டத்தில் ஒரு பெரிய வீழ்ச்சி வந்தது, அப்போது திரும்பி எழுந்து நின்றார்கள். சமீபத்தில் கூட ஜானகி அணி ஜெய அணி தெரிந்தது போல எடப்பாடி பழனிசாமி அணி ஓ பன்னீர்செல்வம் அணி அப்படின்னு நன்றாக தெரிந்து அது ஒரு பெரிய சந்தத்துக்கு போனது திரும்பி எழுந்து வந்து நின்றது. நாளையே கூட சசிகலா அவருடைய வருகைக்கு பிறகு அவர்களுக்குள்ளாக ஒரு முகமும் வந்து ஒன்றுபட்டு ஒன்றுபட்ட கட்சி அரசியல் கட்சியாக நின்றால் ஒருவேளை அவர் சொன்ன கருத்து அவருக்கு வந்து பல பேர் தான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பு தடுக்க முடியாததாகத்தான் இருக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. அது எப்படி ஒன்றாலும் மாறலாம், அது பிப்ரவரிக்கு பிறகு ஜனவரிக்கு இறுதியில தான்
இன்னொரு சைடு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுகவினர் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களை பாஜகவினர் ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்றது, அதற்கு எதிர்வினையாக அதிமுகவினரும் கடுமையாக விமர்சனம் பண்றது. நேற்று கூட நீங்க பாத்துருப்பீங்க, அண்ணாமலை அவர்கள் ஒரு இடத்துல ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்றாரு, சொல்லும் போது தவறாக சொல்லப்பட்டது அப்படிங்கிறாரு. ஆனால் அதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் புகழேந்தி சொல்றாரு, ஒன்று அவர் அமைதியா இருக்கணும், அல்லது வந்து கட்சியினுடைய தலைமையை வந்து முருகனை வந்து நீக்கம் செய்வதற்கான வேலைகளை ஈடுபடணும், இதெல்லாம் பார்த்தா சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. அப்படின்னா ஒரு வகையில அவங்க ஒரு முடிவே எடுத்துட்டாங்க, கண்டிப்பா சரிப்பட்டு வராது பாஜக கூட்டணி அப்படிங்கறதையும் அல்லது பாஜக கட்சி அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்க முடியுது. இல்ல அது ஒரு வேலை இருக்கலாம், அவங்களுக்கு இப்ப தேர்தல் நெருங்க நெருங்க ஒரு காலகட்டம் இந்த பாரதிய ஜனதா கட்சியோடு, ஆனா பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது விமர்சனம் வைப்பதற்கான தகுதி சுத்தமாக கிடையாது. ஏன்னா இத்தனை ஆண்டு காலமும் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் எல்லா விதமான பின்னடைவுக்கான காரியங்களும் செய்தது. இல்ல யார் யார நம்பி இருக்காங்க, பாஜக அதிமுக நம்பி இருக்கிறதா, அதிமுக பாஜக நம்பி இருக்கிறதா? தேசிய அளவில் பாத்தீங்கன்னாக்கா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பாஜகவை நம்பித்தான் அரசியலான அங்கேயும் நிறைய ஊழல் முறைகள் வழக்குகள் எல்லாம் எடுத்து வச்சு பட்டியல் அங்கேயும் காத்திருக்கு. அதனால அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை வந்து முழுக்க பகிர்ச்சிக்க முடியாது. தேர்தலுக்காக வேண்டி இப்ப பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி சேர்வதற்கான கூட்டணி சேர்ந்தால் பலன் இருக்குமா, அல்லது மீண்டும் ஒரு வீழ்ச்சியை சந்திக்க வேண்டியிருக்குமா அப்படின்ற ஒரு பயம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. இந்த கூட்டணி என்பது ரஜினி கமலை ஒருவேளை இதுல ரெண்டு இல்லை யாராவது ஒருத்தர் அதிமுக பக்கம் கூட்டணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுவும் எப்படி நடக்கலாம், ஆனா ஒன்றும் முடிவாகல, ஆனா ஒரு ஒண்ணு கட்சியை வந்து தொடங்கல. கமல் வந்து கூட்டணியை பத்தி ஒரு குறிஞ்சாக சொல்றதுல திமுக ஒரு கூட்டணி கமல் பேச்சுவார்த்தை நடத்தி இருப்பதாக சொன்ன தகவல் வந்து மறுத்திருக்கிறார். எப்போதும் இந்த கூட்டணி கிடையாது, நாங்கள் திமுகவை தான் விமர்சனம் செய்திருக்கிறோம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் நாங்கள் விமர்சனம் செய்திருக்கிறோம், ஆட்சி சரியில்லை என்று விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறோம், அதனால் அவர்கள் மீது அவர்களோடு எங்களுக்கு கூட்டணி ஒரு காலமும் கிடையாது அப்படின்னு கமல் இதற்கு தெளிவாக சொல்லல. அதை இதெல்லாமே இந்த கூட்டணி முறை மாறுறதுக்கு அவங்களுக்கு வந்து மாறும். இப்ப இருக்கிற சூழ்நிலையில பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு டிராவல் பண்ணோம்னா நமக்கு ஒரு பெரிய பின்னடைவு அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர்கள் முடிவெடுத்துதான் இப்ப எதிர்ப்பு கருத்துக்கள்லாம் நாங்கள் வந்து யோக்கியமானவர்கள், அதிமுக தான் வந்து அதனுடைய இது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்வதாக மக்களை வந்து நம்ப வைக்கிறதுக்கான யுக்திதான் அப்படி எல்லாம் பேசக்கூடியது. அதே மாதிரி வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் வந்துட்டு நாங்கள் நிரந்தரமாக பாரதிய ஜனதா கட்சியுடைய அடிமையாக இருக்கவில்லை என்று நாங்கள் எதிர்த்து கொண்டிருக்கின்றோம் பாருங்கள் காண்பதாக கூட அது இருக்கலாம். ஆக இந்த தேர்தலுக்கான ஒரு நடைமுறையை நோக்கி செல்லும் போது இப்படியான விமர்சனங்கள் வந்து வர்றது வாடிக்கை. இது கடந்த காலத்துல பல உதாரணங்கள்லாம் நிறைய நடந்திருக்கிறது. ஜனவரி பிறகு எல்லா எந்த கட்சி என்ன கூட்டணி நிலைப்பாடு வரும்போது தான் அந்த பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிரந்தரமாக எதிர்த்து கொண்டு நிற்கின்றார்களா அப்படின்றத தெரியும். கிட்டத்தட்ட அப்படிதான் ஒரு முடிவு இருக்கும். ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தனக்கு தங்களுக்கு ஒரு பலனும் இருக்காது என்று பாரதிய ஜனதா கட்சி முடிவெடுத்து விட்டால் இப்படியான விமர்சனங்கள் நீங்க சொன்ன மாதிரியான கேள்விகள் வந்து வரும். அவர்களால் நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை, அது வந்து எதிர்த்து கொள்ளணும் அப்படின்ற முடிவுக்கு முக்கியமான ஒரு அடுத்த கட்ட கேள்வி அப்படிங்கிறது, நீங்க வந்து ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சியாவே நான் பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தான். சோ நாம் தமிழர் கட்சியும் நீங்க ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்றீங்க, அவங்க வந்து அவங்க செயல்பாடுகள் எப்படி இருக்கு, தமிழ் தேசிய அரசியல் எப்படி முன்னெடுத்து போறாங்க அப்படிங்கறத வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்களுடைய கட்சியிலிருந்தே வந்து சமீபத்துல நீக்கப்பட்டவர் தான் பேராசிரியர் கல்யாணசுந்தரம் அவர்கள். அவர் வந்து பாத்தீங்கன்னா நேற்று அதிமுகவினுடைய தலைவர் துணைத் தலைவர் அவங்க முன்னாடியே வந்து அதிமுக ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. அதுவும் கோயம்புத்தூர் பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட தன்னுடைய சகாக்களோட ஜாயின் பண்ணியிருக்கிறதா வந்து பதிவுகள் நம்மளால பார்க்க முடிகிறது. கல்யாணசுந்தரத்தோட இந்த முடிவை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து அவருக்கு வந்து ஒரு ஏற்றத்தை கொடுக்குமா, அல்லது உண்மையிலேயே ஒரு மிரட்டப்பட்டு ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டுதான் அவர் அதிமுக ஜாயின் பண்ணியிருக்கிறாரு? அவங்களுடைய பார்வை என்ன சார்? தெரியல, அவருக்கு மிரட்டப்படுறது அதிர்ந்ததுலாம் நடந்ததெல்லாம் எனக்கு தெரியல. கல்யாணசுந்தரத்தின் மீது எந்த விதமான தனிப்பட்ட விமர்சனத்தையோ அல்ல கட்சியில ஒரு அமைப்பு ரீதியான விமர்சனத்தையோ வைக்கிற காரணம் வந்து ஒரு தமிழ் தேசிய கட்டமைப்புக்குள் சீமா நான் தமிழர் கட்சியின் சீமானம் சரியில்லை என்றால் ஒரு மாற்று தலைமையை உருவாக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்ற அந்த பார்வையோடு எல்லாருமே கவனிச்சிருக்கோம். ஆனா தொடக்கத்திலிருந்தே வந்துட்டு ஒரு குழப்பமாக இருந்ததாக சமீபத்தினுடைய அவருடைய பதிவுகள் தான் வந்து காட்டிட்டு இருக்கு. அவருடைய தோழர்களும் நண்பர்களும் வந்துட்டு அந்த மாற்று ஏற்பாட்டுக்கு ஒவ்வொரு மாவட்டங்களோடும் வந்து இந்த மாதிரி அதிர்ச்சியாளர்கள் எல்லோரும் ஒன்றாக இணைத்து ஒரு புதிய கட்டமைப்பை கொண்டு வருவதற்கான முயற்சி நாங்கள் எல்லோரும் அவர் கூட பேசிக்கிட்டு இருந்தோம், சரி சரின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா ஒரு காலகட்டத்துக்கு பிறகு ரொம்ப மௌனமாயிட்டாரு அப்படின்றதெல்லாம் அவருடைய சக தோழர்களே வந்து சுட்டி காட்டியிருக்கிறாங்க. முகநூல் பதிவுகள்லாம் பார்க்கணும்.
அவர் வந்து இதுக்கு மேலேயும் வந்துட்டு ஒரு தனி அமைப்பாக கட்டி அரசியல் நடத்த முடியுமா, அல்லது அப்படி நடத்தும் போது மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா, அது ஒரு மிகப்பெரிய கட்டமைப்புக்காக நமக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதான்னு சொன்னா, அவருக்குள்ளாரு ஒரு குழப்பம் வந்துருக்குது. அந்த குழப்பத்தின் அடிப்படையாக தான் இப்படி ஒரு முடிவை அவர் தேடி இருக்கிறார். ஆக இதுல இருந்து உங்களுக்கு தெரியுது வந்து என்னன்னா, இப்ப நாம் தமிழர் கட்சி வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து ஜாதா அடிச்சுட்டு இருக்கிற கட்சி, அதை விமர்சிக்கிறது சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப நாம் தமிழர் கட்சி மீது திரிந்து போன ஒரு பெரிய குழுக்களோடு திரிந்து போன கல்யாண சுந்தரத்தை அந்த கட்சி உள்வாங்கிட்டு இருக்கு. இப்ப என்னவாக வந்து அங்க அந்த நாம் தமிழருக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் என்னவாக ஒரு தொடர்பு இருக்கிறது என்பதை இப்ப வந்து வெளிப்படுத்தி இருக்கின்றனர். இந்த எப்பவுமே ஒரு ஆதரவு கட்சி அமைப்புல இருந்து ஒரு விலகி வந்து தன்னுடைய கட்சியில சேர்றாங்கன்னா அந்த கட்சி ரொம்ப யோசிக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து அவங்க நிறைய நடந்திருக்கிறது, பல கட்சிகள் அங்கே நடந்திருக்கு. தனக்கு ஒரு ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய கட்சியிலிருந்து ஒருவர் வருகிறார் என்றால் அதை உடனடியாக இணைத்துக் கொள்வதற்கு ரொம்ப தயக்கம் காட்டுவாங்க. ஆனா அப்படி அந்த தயக்கம் தெரியல. உடனடியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கல்யாண சுந்தரத்தை உள்வாங்கிக்கிறாரு, இணைச்சிக்கிறாரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னாக்கா, நான் தமிழர் கட்சிக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குமான ஒரு மனக்கசப்பு என்பது இருக்குது. இந்த தேர்தலில் அது தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது. அப்போ ஏற்கனவே வந்து நீங்க சொல்வதைப் போலவே திரு சீமான் அவர்கள் மீது அவர் வந்து எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், ஓ பன்னீர்செல்வமா இருக்கட்டும், எங்க பெரியப்பா சித்தப்பா அப்படின்னு பேசுறது அதிகமாக விமர்சிக்காமல் கடந்து போறாரு அதிமுகவை அப்படிங்கிற விமர்சனம் அப்படிங்கிறது பொய்ன்னு சொல்ல வரீங்களா? அப்போ இல்ல, அந்த பேசுற முறை வந்து வேறையா இருக்கும். நிறைய கண்டித்து பேசிருக்கிறாங்களே, இந்த ஆட்சி அதிகாரத்தை நிறைய கண்டித்து பேசிருக்கிறாங்க. எதை பேசல நீங்க சொல்ல வரீங்க? மேடைகள்ல அதிமுகவை தான் விமர்சிச்சிருக்கிறார் கவிஞர், திமுகவை விமர்சித்த கொள்கை கொள்கை அடிப்படையில் திமுகவை பேசியிருக்கிறாரு. இங்கே வந்து சொல்ற மாதிரி தான் எங்கள் ஐயா கலைஞர், ஐயா மூத்தவர் கலைஞர் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய அண்ணா சுப்பிருந்தார் அப்படிங்கிற அதாவது தான் அது வழக்கமாக அவருடைய பாணியில் தான் நான் நினைக்கிறேன். அது வந்து விமர்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து வலைதளங்களில் தான் வந்து எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்க. எங்காவது அதிமுக ஆட்சி பொற்கால ஆட்சி நல்லா நடந்துகிட்டு இருக்கிறது அப்படின்னு அவர் இதுக்கு என்ன பேசியிருக்கிறாருன்றது எனக்கு தெரியல. ஆனா இப்படி பேசுறதுக்காக நாம் தமிழர் கட்சிக்கு நாங்கள் ஏதோ ரம்பம் முட்டு கொடுத்துட்டு இருக்கிறதெல்லாம் இல்லை. இங்கேயும் தவறுகள் அப்படின்னு கொள்கை அடிப்படையில் அவர்களுக்குள்ளாக வந்து விமர்சனம் வந்து கட்டாயம் முன்வைக்க தான் போறோம். ஆட்சி ஒருவேளை அவர்களுக்கான அந்த நிலைப்பாடு வரும்போது அப்போது அவர் நடந்து கொள்ளக்கூடிய அந்த விஷயங்களை பொறுத்து கட்டாய விமர்சனங்கள் அவர் மீது இருக்கும். ஆனா ஒண்ணுமே இல்லாம ஒரு கட்டமைப்பு உருவாகிட்டு இருக்கும் போதே அவர் மீது சேர்த்தை வாரி அடிப்பது ஒரு பெரிய அளவுல வந்து வழக்கம் போல இது கடந்த காலங்களில் நடந்திருக்கு. உங்களுக்கு தொழிலுக்கு பிறகுலாம் பாத்தீங்கன்னாக்கா ஊடக பலத்தின் மூலமாக பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி எல்லாம் வந்து ஒரு மாதிரி விமர்சனம் பண்ணி திரும்பிட்டு தள்ளி இருக்கிறாங்க. பிற்பாடு வைகோ அவர்கள் மதிமுக மிகப்பெரிய எழுச்சி வந்த போதும் ஒரு காலகட்டத்துல வந்து அவர் ஜோக்கரெல்லாம் வந்து இந்த ஊடகங்கள் வந்து ஊடக பலம் எடுத்து சொல்ல வரணும்னா திமுகவுக்கு அப்படியான சக்திகள் இருக்கிறது. அதனால அந்த மாதிரிலாம் மதிமுக ஒரு காலகட்டத்தில் அப்படி செய்திருக்கிறாங்க. தனக்கு யார் போட்டியாக களத்தில் இருப்பார்களோ அல்லது விமர்சன அடிப்படையில் ஒரு கருத்துறையாளர்களாக இருப்பார்களோ அவர்கள் வீட்டெல்லாம் அச்சப்பட்டு இதுவான ஒரு ஒரு அந்த கருத்தை முன்வைப்பது, இவர் இப்படி பேசுகிறார் இப்படி பேசுகிறார் தொடர்ச்சியாக முன்வைக்கக்கூடிய பலம் அவர்களிடம் இருக்கிறது. அந்த அடிப்படையில தான் இதை பார்க்கிறாங்க. ஆனால் அவர் பொதுவாக எல்லாரையுமே தான் விமர்சிச்சிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி அவர் வந்து விமர்சிக்காத அளவுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா பாஜகவோட பி டீம் அவர் தான் இப்ப எல்லாம் சொல்லிருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி பாஜக வந்து அங்க வகித்து இருந்தது திமுக, அவரோட கூட்டணியோட ஒன்னா இருந்தவங்க திமுக. ஆனா பேரளவுக்கு என்ன சொல்றாங்க, பாஜக வந்து பாஜக வந்து பி டீம் தான் சீமான். இப்படி சொல்லி சொல்லி சொல்லிதான் ஒரு ஒரு மார்ச்சாக வரக்கூடிய எல்லா அரசியல் கட்சியுமே தமிழக தளத்திலிருந்து அப்புறப்படுத்திருக்கிறாங்க. கடந்த காலத்துல ஒரு பெரிய பட்டியலே இருக்கிறது, அதை வந்து நீட்ட ஒரு நீண்ட பட்டியல் அது சொல்லலாம் தாராளமா. நிச்சயமா ஏகலன் சார், ரொம்ப பொறுமையாக நிதானமாக தற்போது அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய இந்த அதிமுக பாஜக கூட்டணி குறித்தும் கல்யாணசுந்தரத்தினுடைய இந்த கட்சி மாறு விவகாரம் குறித்தும் உங்களுடைய ஆழமான பார்வைகளை எங்களுக்காக வந்து ஆதன் தமிழின் கொடிப்பதற்கு நிகழ்ச்சியில் பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி ஏகலன் ஐயா. நன்றி தொலைக்காட்சிக்கும். நன்றி 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 நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்குது நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.